Students, Welcome ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு Today we டுடே discuss about யூனிட் ஃபர்ஸ்ட் டைவர்சிட்டி ஆஃப் லிவிங் வேர்டு டைவர்சிட்டி மீன்ஸ் பன்முகத்தன்மை லிவிங் மீன்ஸ் உயிரி வேர்டு means உலகம் உயிரி உலகின் பன்முகத்தன்மை அப்படின்ற யூனிட்டை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதில் chapter ஃபஸ்ட்டு லிவிங் வேர்டு லிவிங் வேர்டு அப்படிங்கிறது உயிரி உலகம் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சாப்டர் லிவிங் வேர்டு உயிரி உலகத்தை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இன் திஸ் வீடியோ வி வில் டிஸ்கஸ் அபவுட் வைரஸஸ் பற்றி தான் ஸோ அந்த வைரஸஸில் இருக்கக்கூடிய மல்டிப்ளிகேஷன் ஆர் லைஃப் சைக்கிள் ஆஃப் பேஜஸ் ஸோ மல்டிபிளிகேஷன் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம்னா பெருக்க முறைன்னு சொல்கிறோம் அல்லது லைஃப் சைக்கிள் அப்படின்னா வாழ்க்கை சுழற்சி பேஜஸ்னா பேஜுகளின் ஸோ பெருக்க முறை அல்லது பேஜுகளின் வாழ்க்கை சுழற்சி அப்படின்ற டாபிக்ல ஸோ லைஃப் சைக்கிள் பேஜோட லைஃப் சைக்கிள் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு லைஃப் சைக்கிள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம் ஸோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைசோஜெனிக் சைக்கிள் லைசோஜெனிக் மீன்ஸ் நிலை சுழற்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சோ லைசோஜெனிக் அப்படின்னா உறக்க நிலை சைக்கிள் அப்படின்னா சுழற்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சோ அதுதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைசோஜெனிக் அப்படின்னு நம்ம சொல்றோம் சோ லைசோஜெனிக் அப்படிங்கறது நம்ம என்னன்னு சொல்லலாம் நிலை சுழற்சி அப்படின்னு நம்ம சொல்றோம் சரிங்களா அதை பத்தி பார்க்க போறோம் அண்ட் தென் விரியான் என்னன்னு பார்க்க விராய்டுனா என்னன்னு பார்க்க போறோம் அண்ட் தென் விரிசாய்ட்ஸ்னா என்னன்னு பார்க்க போறோம் தென் பிரியான்ஸ்னா என்னன்னு பார்க்க போறோம் தென் வைரல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபர்ஸ்ட் லைசோஜெனிக் சைக்கிள் உறக்கநிலை சுழற்சின்னா என்னன்னு பார்க்க போகிறோம் அண்ட் தென் விரியான்னா என்ன ஸோ தமிழையும் விரியான்னா என்ன விராய்டுகள்னா என்னன்னு பார்க்க போகிறோம் விரிசாய்ட்னா என்னன்னு பார்க்க போகிறோம் தென் பிரியான்கள்னா என்ன ஸோ அண்ட் தென் லாஸ்ட் ஒன்னர்ஸ் வைரஸ்களால் ஏற்படும் நோய்கள் ஸோ அதான் வைரல் டிசீசஸ் ஸோ இந்த டாபிக்கை பத்தி தான் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் வி வில் டிஸ்கஸ் அபவுட் ஒன் பை ஒன் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லைசோஜெனிக் சைக்கிள் ஸோ லைசோஜெனிக் சைக்கிள் அப்படிங்கிறது பேஜ்களின் வாழ்க்கை சுழற்சியில டூ டைப் ஆஃப் லைஃப் சைக்கிள் இருக்கு லைட்டிக் சைக்கிள்னு சொல்லுவோம் அனதர் ஒன் இஸ் லைசோஜெனிக் சைக்கிள்னு சொல்றோம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கறது லைசோஜெனிக் சைக்கிள் லைசோஜெனிக் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உறக்கநிலை சுழற்சி அப்படின்னு நம்ம சொல்றோம் உறக்கநிலை சுழற்சி சைக்கிள்னா என்னன்னு சொல்லுவோம்னா சுழற்சி அப்படின்னு சொல்லுவோம் இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட்டு இந்த உறக்கநிலை சுழற்சி அப்படின்னா என்னன்றத ஒரு ஓவராலாக ஒரு வியூ சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இப்போ உறக்கநிலை சுழற்சி அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பேஞ்சில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ ஓம்புயிரி டிஎன்ஏவுடன் ஒருங்கிணைத்து ஒரு ஒருங்கிணைப்பை வந்து ஏற்படுத்திக்கும் அப்படி ஏற்படுத்துறது மூலமா அந்த ஓம்புயிரி செல்லுக்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளிக் அமிலம் உட்கர அமிலம் வந்து பெருக்கமடையும் சொல்லுவோம் ஸோ அதே சமயத்துல நமக்கு என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா இந்த டிஎன்ஏவும் பெருக்கமடைகிறது இதனால தன்னிச்சையான வைரஸ் துகள்கள் எதுவுமே என்ன பண்ணுறதில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருவாக்கப்படுறதில்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்து இருக்கிறது என்னன்னா இந்த பேஜில் பா பேஜுகளில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நீண்ட டிஎன்ஏ இருக்கும் ஸோ அது வந்து ஒரு பாக்டீரியா செல்லுக்குள்ளே நுழையுது ஒரு ஓம்புயிரி செல்லுக்குள்ளே நுழையும் அப்படி ஓம்புயிரி செல்லுக்குள்ளே நுழைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வட்ட வடிவமாக மாறும் வட்ட வடிவமா அப்புறம் அது மறுக்கூட்டுணைவு வழியை என்ன பண்ணும்னா அந்த ஓம்புயிரி செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய குரமோசோமில் போய் என்ன ஆயிக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இணைஞ்சுக்கும்னு சொல்லுவோம் அப்படி இணையும் போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம்புயிரிசலோட குரோமோசோமோடன் இணைக்கப்பட்டவுடன் டிஎன்ஏவை வந்து பேஜ் முன்னோடி அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கலாம் அந்த பேஜில இருக்கக்கூடிய மரபணுக்கள் மூலமா ரெண்டு ஒடுக்கு புரதங்கள் வந்து பேஜ் முன்னோடிகளின் மரபணுக்களோட செயல்பாட்டை வந்து என்ன பண்ணிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தடுத்துரும் அப்படி தடுக்கிறதுனால புதிய பேஜுகள் வந்து ஓம்புயிரி செல்லுக்குள்ள என்ன பண்றது இல்ல அப்படின்னா உருவாகிறது இல்ல உருவாகிறத வந்து என்ன பண்ணிருது அப்படின்னா தடைப்படுது அப்படி உருவாகிறத தடைப்படும் போதும் பாக்டீரியா செல்லு வந்து பகுப்படையும் ஒவ்வொரு நேரத்திலையும் அப்படி பகுப்படையும் போது குரோமோசோம் பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய குரோமோசோமுடன் பேஜி முன்னோடி வந்து இணைஞ்சிருக்கும் ஸோ அதுவும் சேர்ந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருக்கமடையுது அப்போ பாக்டீரியா செல்லும் பகுப்படையுது அப்படி பாக்டீரியா செல்லு பகுப்படையும் போது அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியா குரமோசோமும் சேர்ந்து என்ன ஆகுதுன்னு சொல்லுவோம் அப்படின்னா பெருக்கமடையும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா அண்ட் தென் ஏன் அப்படின்னா இது வந்து என்ன நடக்குதுன்னா இப்ப யூவி கதிர்வீச்சு அதான் அல்ட்ரா வயலட் ரேசன்னு சொல்லுவோம் ஸோ அந்த அல்ட்ரா வயலட் ரேடியேஷனு வேதிப்பொருட்களோட தாக்குதல்னால தான் பேஜியன் டிஎன்ஏ பிளவுக்கு வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா உட்படுத்திடும் அப்படி பிளவுக்கு உட்படுறதுனால அது வந்து சிதைவு சுழற்சியிலேயே பெருக்கம் அடைஞ்சு முடிஞ்சிரும் சிதைவு சுழற்சின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா லைட்டிக் சைக்கிள்னு சொல்றோம் அதனால இந்த பேஜடியை வந்து பெருக்கமடைய ஆரம்பிக்கிறதுனால சிதைவுக்கு உட் பிளவுக்கு உட்படுறதுனால சிதைவு சுழற்சியிலே என்ன ஆயிடுது அப்படின்னா பெருக்கமடையுது இப்போ நமக்கு எக்ஸாம்பிளுக்கு நம்ம டைக்ராம் போடலாம் இப்போ இது ஒரு பாக்டீரியா செல்லுன்னு நம்ம சொல்லுவோம் இதாக ஹோஸ்ட்டு செல்லுன்னு சொல்கிறோம் என்னென்னு சொல்கிறோம் ஹோஸ்ட்டு செல்லு இந்த ஹோஸ்ட் செல்லுக்குள்ள நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியல் குரோமோசோம் இருக்கும் ஸோ இங்கே இருக்கிறது என்னாது பாக்டீரியல் குரோமோசோமு இந்த ஹோஸ்டர் செல்லில் தான் இந்த நியூ பேஜ் ஸோ இதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பாக்டீரியா பேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் என்னென்னு சொல்கிறோம் பேக்டீரியா பேஜு ஸோ அந்த பேஜில் பார்த்தோம் அப்படின்னா நீளமாக ஒரு டிஎன்ஏ இருக்குதுன்னு சொல்கிறோம் நீளமாக என்ன இருக்குது ஒரு டிஎன்ஏ இருக்குது அந்த நீளமாக ஒரு டிஎன்ஏ வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள் ஒரு பாக்டீரியா செல் இருக்கு ஓம்புயிரி அதாவது ஹோஸ்ட் செல் இருக்கு அந்த ஹோஸ்ட் செல்லுல பாக்டீரியல் குரோமோசோம் இது இதுக்கு பேரு பேஜுக ஸோ பேஜு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த பேஜுல டிஎன்ஏ இருக்கு சோ ஒரு நீண்ட லாங் டிஎன்ஏ இருக்கு லீனியர் டிஎன்ஏ அடுத்த ஸ்டெப்பில் என்ன போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாக்டீரியா செல்லுக்குள்ளே ஃபஸ்ட்டு என்ன ஆகுது அப்படின்னா லீனியர் டிஎன்ஏ வந்து உள்ளே என்ட்ரி ஆகும் உள்ளே என்ட்ரி ஆனதுக்கப்புறம் அடுத்ததுல என்ன நடக்குதுன்னா என்ட்ரி ஆனதுக்கப்புறம் அந்த லீனியர் டிஎன்ஏ வந்து என்னவாக மாறும் அப்படின்னா சர்க்குலாராக மாறுது என்னவா மாறுது சர்க்குலாராக மாறிடும் அண்ட் தென் இருக்கிறது பாக்டீரியல் குரோமோசோம் சரிங்களா பாக்டீரியல் குரோமோசோம் இந்த டிஎன்ஏ வந்து என்னவா மாறிடுது சர்க்குலரா மாறிடு மாறினதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப்ல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இது வந்து ஒரு ஹோஸ்ட் செல்லு இந்த ஹோஸ்ட் செல்லுக்குள்ள பாக்டீரியல் குரோமோசோமோட ரீகாம்பினேஷன் மூலமா என்ன பண்ணிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிணைப்பை ஏற்படுத்திரும் ஒருங்கிணைக்கப்படுகிறது சோ அப்ப இது வந்து பாக்டீரியல் குரோமோசோம் இது வந்து என்னன்னு சொல்றோம் பாக்டீரியல் குரோமோசோம் சோ இதுதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புரோபேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் என்னன்னு சொல்றோம் குரோபேஜ் ஸோ பேஜ் அப்படிங்கிறது பேஜோட முன்னோடின்னு சொல்லுவோம் இப்போ இந்த லீனியர் குரோமோசோம் போய் என்னது சர்க்குலராக மாறுது அது வந்து எதோட பேக்டீரியல் குரோமோசோமோட என்ன ஆயிருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இணைஞ்சுக்குது இதனால என்ன நடக்குதுன்னா பேஜ் முன்னோடியா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயல்படும் அப்படின்னு நம்ம சொல்றோம் சரிங்களா ஸோ அப்படி இணைஞ்சிருது இணைஞ்சதுக்கு அப்புறம் லாஸ்ட் ப்ராசஸ் என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு பாக்டீரியா செல் வந்து என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு நேரத்திலையும் பெருக்கமடைய ஆரம்பிக்கும் பாக்டீரியா செல்லு வந்து என்ன ஆகுது பெருக்கமடையுது அப்போ ஒன்னா இருக்கிறது என்னவா மாறுது அப்படின்னா ரெண்டா என்ன பண்ணும் அப்படின்னா பெருக்கமடையுது அப்படி பாக்டீரிய செல்லு ஒவ்வொரு நேரத்தில் பெருக்கம் அடையும் போதும் உள்ள இருக்கக்கூடிய பாக்டீரியல் குரமோசோமும் என்ன ஆகுது பெருக்கமடையுது அப்போ இப்போ ரெண்டா பாக்டீரியா செல்லு பெருக்கமடையுது அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய பாக்டீரியல் குரோமோசோமும் பேஜ் புரோபேஜ் என்ன ஆகும் அப்படின்னா பெருக்கம் அடையும் அப்போ இது வந்து பாக்டீரியா செல்லு ஹோஸ்ட் செல்லு ரெண்டா பெருக்கமடையுது அதுல இருக்கக்கூடிய பாக்டீரியல் குரோமோசோமோட இணைஞ்சு இருக்கக்கூடிய ப்ரோபேஜ் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருக்கமடையுது அப்படின்னு நம்ம சொல்றோம் சரிங்களா ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவோம்னா உறக்கநிலை சுழற்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம் என்னன்னு சொல்லலாம் உறக்கநிலை சுழற்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இப்போ இதுதான் ஓவரால் வியூ நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ அடுத்து ஒன் பை ஒன்னா புக்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் லைசோஜெனிக் சைக்கிள் ஸோ எதை பற்றி பார்க்க போகிறோம் லைசோஜெனிக் சைக்கிளை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த லைசோஜெனிக் சைக்கிள் த டிஎன்ஏ கெட்ஸ் ஹோஸ்ட் டிஎன்ஏ அண்ட் கெட்ஸ் மல்டிப்ளைடு அலாங் வித் நியூக்ளிக் ஆசிட் ஆஃப் தோஸ்ட் ஸோ லைசோஜெனிக் சைக்கிள் அப்படிங்கிறது உறக்கநிலை சுழற்சி இந்த உறக்கநிலை சுழற்சியில Page DNA அப்படிங்கிறது தான் பே கெட்ஸ் இன்டகிரேட்டடு அண்ட் கெட்ஸ் மல்டிப்ளை அலாங் வித் நியூக்ளிக் ஆசிட் ஆஃப் தோஸ்ட் அப்படின்னா பேஜ் டிஎன்ஏகள் ஓம்புயிரி டிஎன்ஏவுடன் ஒருங்கிணைப்ப என்னன்னு சொல்லுவோம் ஓம்புயிரி உடன் இண்டகிரேட்டட்னா ஒருங்கிணைப்பு பிணைப்பு இணைந்துள்ளது ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி கொள்வதன் மூலம் ஓம்புயிரி செல்லுக்குள்ள மல்டிப்ளைடு அப்படின்னா அடையிறது எது அடையுது நியூக்ளிக் அமிலம் ஸோ எது பெருக்கமடையுது நியூக்ளிக் அமிலம் ஸோ பேஜ் டிஎன்ஏக்கள் ஓம்புயிரி டிஎன்ஏவுடன் ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி கொள்வதன் மூலம் ஓம்புயிரி செல்லின் உட்கரு அமிலம் பெருக்கமடையும் அதே சமயத்துல பேஜ் டிஎன்ஏவும் என்ன ஆகுது அப்படின்னா மல்டிப்ளை ஆகும் பேஜ் டிஎன்ஏவும் என்ன ஆகுது மல்டிப்ளை ஆகுது பெருக்கமடையுது அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா ஓகே ஸோ அந்த அலாங் வித் நியூக்ளிக் ஆசிட் பேஜ் டிஎன்ஏவும் நியூக்ளிக் ஆசிடும் என்ன ஆகுது மல்டிப்ளை ஆகுது ஒரே சமயத்துல ஓகேவா அண்ட் தென் நோ no independent viral வைரல் viral is இஸ் பார் சோ அதுல நோ அப்படின்னா என்னன்னு அர்த்தம் இல்லைன்னு அர்த்தம் இண்டிபெண்ட் வைரல் பாட்டிக்கல் இஸ் ஃபார்முடு அப்படின்னு நம்ம என்ன சொல்றோம்னா இங்கு தன்னிச்சையான இண்டிபென்டன்ட்னா என்னன்னு சொல்லுவோம் தன்னிச்சையான வைரஸ் துகள்கள் அதான் பாட்டிக்கல்னு சொல்லுவோம் வைரஸ் துகள்கள் உருவாக்கப்படுவதில்லை சரிங்களா நோ ஃபார்முடு அப்படின்னா உருவாக்கப்படுவதில்லை அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகே ஸோ அதில் நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்ஸாக சொல்லலாம் பாருங்க ஸோ இந்த பாயிண்ட்ஸை வச்சு நீங்கள் வந்து லைசோஜெனிக் சைக்கிளை வந்து நம்ம அப்படியே எக்ஸ்பிளனேஷன் கேட்டால் எழுதிடலாம் ஸோ அதை வச்சு டையக்ராமும் நம்ம போடலாம் ஸோ சொல்கிறத கவனிச்சிட்டு வரணும் இது ஒரு ஃபைவ் மார்க்கு கொஷின் ஓகேவா ஃபஸ்ட்டு பாருங்க அஸ் சூன் அஸ் த பேஜு இன்ஜெக்டி இட் இஸ் லீனியர் டிஎன்ஏ இன்ட்டு த ஹோஸ்ட செல்

லீனியர் டிஎன்ஏ அப்படின்னா லீனியர் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்னா நீண்ட அப்படின்னு அர்த்தம் நீண்ட டிஎன்ஏ பேஜ்ல இருக்கக்கூடிய நீண்ட டிஎன்ஏ இழை ஓம்புயிரி செல்லுக்குள்ள இணைந்தவுடன் ஓம்புயிரி செல்லுக்குள்ள நுழைந்தவுடன் அது என்னவா மாறுதுன்னா பிகம்ஸ் சர்க்குலார் வட்ட வடிவமா மாறுது என்னவா மாறுது வட்ட வடிவமா மாறுது வட்ட வடிவமா மாறி மறு கூட்டிணைவு ஸோ அதாம் ரீகாம்பினேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் என்னன்னு சொல்ற ரீகாம்பினேஷன் அப்படின்னா என்னென்ன அர்த்தம் மறு கூட்டிணைவு ஸோ இதெல்லாம் தமிழ் மீனிங் தெரிஞ்சுக்கணும் அப்போதான் படிக்கும்போது நமக்கு ஈஸியா இருக்கும் சரிங்களா மறு கூட்டிணைவு அதான் ரீகாம்பினேஷன் சொல்றோம் வட்ட வடிவமா மாறிடுச்சு மாறி மறு கூட்டிணைவு வழியா வழி ஓம்புயிரி செல்லின் குரோமோசோம் உடன்

prophage சரிங்களா so the integrated page DNA is now called prophage so இந்த மாதிரி இவ்வாரு ஓம்புயிரி செல்லோட குரமசோமு ஒருங்கினைக்க பட்ட page DNA வை page முன்னோடி என்று அலைக்கப்படிகிறது so இது ஒரு important ஆனா one mark சரிங்களா the page DNA integrate ஆகுது <laughs> எதோட குரோமோசோம் பாக்டீரியல் குரோமோசோமோட அதனால அதுக்கு பேர் என்னன்னு நம்ம சொல்லுவோம்னா ப்ரோபேஜ் அப்படின்னு சொல்லுவோம் என்னென்னு சொல்கிறோம் ப்ரோபேஜ் அப்படின்னா ப்ரோனாவே ஃபஸ்ட் சொல்லுவோம் ப்ரோனாவே என்னது ஃபஸ்ட்டுன்னு சொல்லுவோம் அப்போ பேஜ் அப்படிங்கிறது பேஜ்களின் முன்னோடி பேஜ் முன்னோடி அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா தென் த ஆக்டிவிட்டி ஆஃப் த புரோபேஜ் genes is represented by two repressor proteins which are synthesized by page genes. So, அடுத்து அடுத்திருக்கிறுது என்ன சொல்லி இருக்காங்க? அப்படின் பார்த்திருக்கினா. The activity of pro page. The activity of pro page. Gene is represented by two repressor proteins which are synthesized by them. பேஜ் jeans அப்படி நம்ம சொல்றோம் சோ நெக்ஸ்ட் டே ப்ரோ பேஜ் நம்ம சொல்லிட்டோம் அடுத்து பேஜ் மரபணுக்கள் சோ அதான் மரபணுக்கள் மரபணுக்கள் மூலம் உருவாக்கப்பட்டதங்கள் பேஜு முன்னோடி மரபணுக்களின் செயல்பாட்டை ஆக்டிவிட்டினா என்னன்னு சொல்லுவோம் செயல்பாட்டை தடைபடுகிறது செயல்பாட்டை தடுத்து விடுகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா பேஜ் மரபணுக்கள் மூலம் உருவாக்கப்பட்ட இரண்டு ஒடுக்கு புரதங்கள் பேஜ் முன்னோடி மரபணுக்களின் செயல்பாட்டை என்ன பண்ணிக்குது தடை செய்கிது தடுத்து விடுகிறது அப்படி this checks the synthesis of new page, pages within the host cell ஸோ அதனால எந்த ஒரு புதிய பேஜுகளும் ஓம்புயிரி செல்லுக்குள்ளே உருவாக்கப்படுவதில்லை சரிங்களா செக் த சிந்தசிஸ்னா உருவாக்குறது இங்கே வந்து என்ன பண்ணாது அப்படின்னா நியூ பேஜஸ்ஸு ஓம்புயிரி செல்லுக்குள்ளே உருவாக்கப்படுவது இல்லை எதனால பேஜ் முன்னோடி வந்து மரபணுக்களின் செயல்பாட்டை வந்து என்ன பண்ணுதுன்னா தடுத்துருது அப்படி தடுத்துக்கிற தடுக்கிறதுனால அதில் எந்த ஒரு புதிய பேஜும் ஓம்புயிரி செல்லுக்குள்ளே உருவாக்கப்படுவதில்லை சரிங்களா and then next time however each time the bacterial cell divides the propage multiples along with the bacterial chromosomes அடுத்து பாருங்க however, இருப்பினும் each time ஒவோரு वो நேரத்திலும் each time என்ன சொலும் ஒவோரு நேரத்திலும் bacteria cell சரிங்களா bacteria cell பகுப்படையும் டிவைட்ஸ்னா பகுப்படைன்னு சொல்லுவோம் அப்ப பாக்டீரியா செல்லு பகுப்படையும் ஒவ்வொரு நேரத்திலும் மல்டிபிள்ஸ் அலாங் வித் பாக்டீரியல் குரோமோசோம் பகுப்படையக்கூடிய கூடிய ஒவ்வொரு நேரத்திலும் பாக்டீரியா குரோமோசோமுடன் பிணைந்துள்ள பேஜ் முன்னோடியும் அதனுடன் சேர்ந்து என்ன ஆகுது ப்ரோ பேஜ் மல்டிபிள் அலாங்குறது பாக்டீரியல் குரோமோசோம் பாக்டீரியல் குரோமோசோமோட ப்ரோ பேஜ் பேஜோட முன்னோடியும் சேர்ந்து என்ன ஆகுது மல்டிபிள் ஆகுது பெருக்கமடைது அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா ஸோ அண்ட் தெக்ஸ்டு அன் எக்ஸ்போசர் டு யூவி ரேடியேஷன் அண்ட் கெமிக்கல்ஸ் த ஆஃப் பேஜ் டிஎன்ஏ மே அக்கர் ரிசல்ட்ஸ் இன் லைட்டிக் சைக்கிள் ஸோ அடுத்து ஸோ இதுல பாத்தோம்னா யூவி கதிர்வீச்சு யூவினா அல்ட்ரா வயலட் ரேஸ் யூவி கதிர்வீச்சுகள் மற்றும் கெமிக்கல்ஸ்னா வேதிப்பொருட்கள் கெமிக்கல்ஸ்னா என்னது வேதிப்பொருட்களோட தாக்குதல் இருக்கும் போது பேஞ்சிஎன்ஏ வந்து என்ன ஆகுதுன்னா பிளவுக்கு எக்ஸிசன் ஆஃப் பேஜீஎன்ஏ அப்படிங்கிறதுனா பிளவுக்கு உட்பட்டு சிதைவு சுழற்சியிலேயே என்ன ஆயிடுது அப்படின்னா அடைஞ்சிருது லைட்டிக் அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சிதைவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் என்னன்னு சொல்கிறோம் சிதைவு அப்போ சிதைவு சுழற்சியிலேயே என்ன பெருக்கம் பெருக்கமடையுது என்ன காரணத்தினால யூவி கதிர்வீச்சும் சில வேதிப்பொருட்களோட தாக்குதல் இருக்கிறதுனால டிஎன்ஏ வந்து பிளவுக்கு உட்படுகிறது அதனால அது வந்து சிதைவு சுழற்சியிலேயே என்ன ஆகிருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருக்கமடைஞ்சிருது சரிங்களா ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவோன்னா உறக்க நிலை சுழற்சி லைசோஜெனிக் சைக்கிள் அப்படின்னு சொல்றோம் ஓகே தென் லுக்கர்த டைக்ராம் ஸோ திஸ் இஸ் ஃபார் லைசோஜெனிக் சைக்கிள் ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவோம்னா லைசோஜெனிக் சைக்கிளோட டைக்ராமு ஸோ இதுல பாருங்க நம்ம என்ன அங்க கண்ட சொன்னமோ அந்த கண்ட அப்படியே இந்த டைகிராம் வச்சு சொல்லலாம் சோ நான் ஷார்ட்டா சொல்றேன் நீங்க கவனிச்சுக்கோங்க மல்டிபபேஷன் மல்டிபிளிகேஷன் சைக்கிள் ஆஃப் லைட்டிக் சைக்கிள் லைசோஜெனிக் சைக்கிள் நம்ம இது வந்து லைசோஜெனிக் சைக்கிள் என்னன்னு சொல்றோம் சைக்கிள் சரிங்களா அதுக்கு தான் இந்த டைகிராம் கொடுத்துருக்காங்க பாருங்க நம்ம என்னன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு ஹோஸ்ட் செல்லு சோ இதுதான் ஒரு ஹோஸ்ட் செல்லு இந்த ஹோஸ்ட் செல்லுல இங்க மேல தான் டி ஃபோர் பாக்டீரியா பேஜ் நம்ம சொல்லுவோம் ஆல்ரெடி தெரியும் ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாக்டீரியா செல்லு சரி பேஜ் சாரி என்னது பேஜ் ஸோ இந்த ஹோஸ்ட் செல்லுல இங்க ரவுண்ட் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கிறது பாக்டீரியல் குரமோசோம் ஸோ இந்த பாக்டீரியா பேஜில் சென்ட்ரில் தான் என்ன இருக்குன்னு சொல்லுவோன்னா குரோமோசோம் இருக்கு ஸோ இந்த வயலட் கலரில் இருக்கிறது தான் என்னன்னு சொல்லுவோன்னா பேஜ் டிஎன்ஏ அப்படின்னு நம்ம சொல்றோம் அதான் என்னது டிஎன்ஏ ஸோ மேல இருக்கிறது பேஜ் ஸோ இதுதான் என்னது ஸ்ட்ரக்சர் இப்போ ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜில் இருக்கக்கூடிய லீனியர் டிஎன்ஏ எங்க என்ட்ரி ஆகுது ஹோஸ்ட் செல்லுல என்ட்ரி ஆகுது அடுத்த ஸ்டெப்பு பாருங்க என்ட்ரி ஆகுது என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட்லயே என்ட்ரி ஆகுது என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் செகண்ட் ஸ்டெப்பு பாருங்க அது என்னவா மாறுதுன்னா வட்டமாக மாறுது என்னவா மாறுது வட்டமாக மாறுது அப்படி வட்டமாக மாறினதுக்கப்புறம் அதத்தான் சர்க்குலார் பேஜ் டிஎன்ஏன்னு சொல்றோம் என்னன்னு சொல்றோம் சர்க்குலார் பேஜ் டிஎன்ஏ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல அது வந்து எங்கோட ஜாயின் ஆயிக்குது பிணைஞ்சுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்டாச்சு டு த்ரோமோசோமல் பாக்டீரியல் இந்த பாக்டீரியல் குரோமோசோமோட என்ன ஆயிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சர்க்குலார் பேஜ் டிஎன்ஏ வந்து என்ன ஆகுது அட்டாச் ஆகுது அப்ப அத வந்து நம்ம என்னன்னு அழைக்கிறோம் ப்ரோ ப்ரோபேஜ் அழைக்கிறோம் என்னன்னு அழைக்கிறோம் ப்ரோ பேஜ்னு சொல்லுவோம் சரிங்களா அப்படி ப்ரோபேஜாக செயல்படக்கூடியது அடுத்து என்ன நடக்குதுன்னா ஈச் டைம் ஒவ்வொரு நேரத்திலும் இந்த பாக்டீரியல் செல்லு வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருக்கமடைய ஆரம்பிக்குது அப்படி பெருக்கமடையும் போது அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியல் குரோமோசோமும் பேஜ் முன்னோடியும் சேர்ந்து என்ன ஆகுது அப்படின்னா பெருக்கமடையும் ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவோன்னா லைசோஜெனிக் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம் என்னென்னு சொல்கிறோம் லைசோஜெனிக் சைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா நான் இங்கே போடுறேன் பாருங்கள் அதே தான் ஃபஸ்ட்டு ஒரு பேக்டீரியல் செல்லு இருக்குது ஸோ அந்த பாக்டீரியல் செல்லுக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு என்னது அப்படின்னா பேஜு ஸோ பேஜில் என்ன இருக்குது அப்படின்னா லீனியர் டிஎன்ஏ இருக்குது ஸோ இங்கே ஒரு பாக்டீரியல் குரோமோசோமு இதுதான் ஹோஸ்ட்டு செல் என்னென்னு சொல்லுவோம் ஹோஸ்ட்டு செல்லு இதை தான் என்னென்னு சொல்லுன்னா பாக்டீரியல் குரோமோசோமு ஸோ அடுத்திருக்கிறது இதுதான் பேஜ் டிஎன்ஏ ஸோ இதைத்தான் என்னன்னு சொல்லுவோம்னா லீனியர் டிஎன்ஏ அதான் பேஜ் டிஎன்ஏ ஸோ இங்கே இருக்கிறது பேஜுன்னு சொல்கிறோம் ஓகேவா ஸோ அடுத்த ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு அந்த லீனியர் டிஎன்ஏ பேஜ் இருந்து எங்கே போகுது ஹோஸ்ட்டு செல்லுக்கு என்ட்ரி ஆகுது என்ட்ரி ஆனதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா அந்த பேக்டீரியா ஹோஸ்ட்டு செல்லல சர்க்குலராக மாறிடும் அந்த டி லீனியர் டிஎன்ஏ என்ன ஆகுது சர்க்குலராக மாறிடுது ஸோ அதில் என்ன இருக்குது அப்படின்னா பேக்டீரியல் குரோமோசோம் இருக்கு ஓகேவா ஸோ அடுத்த ஸ்டெப்பு அந்த பாக்டீரியல் குரோமோசோமோட இது போய் என்ன ஆயிக்கும் அப்படின்னா ஜாயின் ஆயிக்கும் எது ஜாயின் ஆயிக்கும் அந்த பேஜ் டிஎன்ஏ வந்து என்ன ஆகுது ஜாயின் ஆகிக்குது ஜாயின் ஆகிறதுனால அதுக்கு பேரு நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ப்ரோ பேஜ் அப்படின்னு சொல்லுவோம் பேஜுகளின் முன்னோடி அப்படின்னு நம்ம சொல்றோம் என்னன்னு சொல்றோம் பேஜுகளின் முன்னோடி அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா ஸோ அந்தன் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாக்டீரியல் குரோமோசோமு ஈச் டைம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்டிப்ளை ஆகுது ஈச் டைம் என்னாகுது மல்டிப்ளை ஆகுது அப்படி மல்டிப்ளை ஆகும்போது உள்ளே இருக்கக்கூடிய பாக்டீரியல் குரோமோசோமோட சேர்ந்து ப்ரோ பேஜ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை ஆகும் ப்ரோ பேஜ் என்ன ஆகுது மல்டிப்ளை ஆகுது ஸோ இதுதான் இதோட லைசோஜெனிக் சைக்கிளோட கான்செப்ட் ஓகேவா புரியுதுங்களா ஸோ இதான் இதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைசோஜெனிக் சைக்கிள்னு சொல்கிறோம் ரீப்ரடியூசிங் பாக்டீரியல் செல் அப்படின்னு சொல்லுவோம் பாக்டீரியா செல் பெருக்கமடைதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் என்னென்னு சொல்கிறோம் பாக்டீரியா செல் பெருக்கமடைதல்னு சொல்கிறோம் ஓகேவா ஸோ தென் நெக்ஸ்ட் விரியான் ஸோ இம்பார்ட்டன் ஆன டூ மார்க்கு ஸோ விரியான்னா என்ன விரியைட்ஸ்னா என்ன விரிசைட்ஸ்னா என்ன பிரியான்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருக்கிற அந்த நாலுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான டூ மார்க் கொஷின்னு திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்கக்கூடிய சரிங்களா ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க கண்டிப்பாக விரியான் விரியாய்ட் விருசாய்ட்ஸ் அண்ட் தென் பிரியான்ஸ் நாலு கொஷினும் ரிப்பீட்டடாக வரக்கூடிய டூ மார்க் கொஷின்ஸ் ஓகேவா விரியான் ஸோ விரியான் அப்படின்னா விரியான் அப்படின்னா தமிழில் விரியான்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கிசான் an இன்ஃபெக்டிவ் வைரஸ் virus particle which is non replicating outside a host cell அதாவது viriyan என்பது தொற்று தன்மை வாய்ந்த இன்டெக்ட் இன்ஃபெக்டிவ் வைரஸ் அப்படின்னா இன்ஃபெக்டிவ் வைரஸ்னா தொற்று தன்மை வாய்ந்த ஓம்புயிரி செல்லுக்கு வெளியே ஹோஸ்ட் செல் அவுட் சைடு அப்படின்னா ஓம்புயிரி செல்லுக்கு வெளியே முடியாத நான் முடியும் நான் ரிப்ளிகேட்டிங் அப்படின்னா பெருக்கமடைய முடியாத ஒரு முழுமையான வைரஸ் துகள் அதான் வைரஸ் பாட்டிகள்னு சொல்லுவோம் என்னன்னு சொல்றோம் வைரஸ் பாட்டிகள் ஒரு முழுமையான வைரஸ் துகள்கள் ஆகும் சரிங்களா சோ விரியான் என்பது தொற்றுத்தன்மை வாய்ந்த ஓம்புயிரி செல்லுக்கு வெளியே பெருக்கம் அடைய முடியாத ஒரு முழுமையான வைரஸ் துகள்களுக்கு பேரு தான் என்னன்னு சொல்லுவோம்னா விரியான் அப்படின்னு சொல்றோம் என்னன்னு சொல்றோம் இஸ் அன் இன்டேக்ட் இன்ஃபெக்டிவ் வைரஸ் பார்ட்டிகல் விச் இஸ் அ நான் ரெப்ளிகேட்டிங் அவுட்சைட் ஏ ஹோஸ்ட் செல் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேவா சோ தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் விரியாய்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்றோம்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு விரியாய்டுகள் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இஸ் சர்க்குலார் மாலிகோல் ஆஃப் எஸ்எஸ்ஆர்என்ஏ வித்வுட் ஏப்சிடு அண்ட் வாஸ் டிஸ்கவர்டு பை டி ஓ டெய்னர் இன் த இயர் நைன்டீன் செவன்டி ஒன் விரியாய்டு என்பது டிஓ டெய்னர் இந்த இயர் நைன்டீன் செவன்டி ஒன் அப்படின்னா டிஓ இதெல்லாம் ஒன் ஒன்மார்க் கொஸ்டின்ஸு டிஓ டெய்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னாம் ஆண்டு கண்டுபிடித்தார் எதை கண்டுபிடிச்சிருக்கிறாரு விரியாய்ட பற்றி கண்டுபிடிச்சிருக்கிறாரு சரிங்கண்ணா விரியாயுடுகளை டிஓ டெய்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னாம் ஆண்டு கண்டுபிடித்தார் அது எப்படி இருக்குன்னு சொல்றாருன்னு பாருங்க இவை புரத உரையற்ற வித்தவுட்டு கேப்சீடு கேப்சீடு அப்படின்னா புரத உரை அப்படின்னு அர்த்தம் என்னன்னு சொல்லுவோம் புரத உரை கேப்சிடுனா என்னன்னு சொல்லுவோம் புரத உரை வித் இல்லைன்னு அர்த்தம் புரத உரையற்ற வட்ட வடிவமான சர்க்குலார்னா என்னன்னு சொல்லுவோம் வட்ட வடிவமான சிங்கிள் ஸ்டாண்டு எஸ் எஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்னா சிங்கிள் ஸ்டாண்டு சிங்கிள் ஸ்டாண்டுனா ஓர் இலைன்னு அர்த்தம் என்னன்னு அர்த்தம் வட்ட வடிவமான ஓர் இலை ஆரண்யக்கள் ஆகும் சரிங்களா அண்ட் நெக்ஸ்ட் ஹேஸ் லோ மாலிக்குலார் வெயிட் ரொம்ப இம்பார்ட்டன் ஒன் மார்க் கொஸ்டின் சோ இந்த ஆரன்ஏஓட மாலிகுலார் வெயிட் எப்படி இருக்கும்னா லோவா இருக்கும் இந்த ஆர்என்ஏ ஆஃப் விரி ஸ்லோ மாலிகுலார் வெயிட் அப்படின்னா இதன் ஆரண்ய குறைந்த மூலக்கூறு எடையை கொண்டுள்ளது லோனா குறைந்த மாலிகுலார்னா மூலக்கூறு வெயிட்னா எடையை கொண்டுள்ளது சரிங்களா அண்ட் தென் விராய்ட்ஸு காசஸ் சிட்ரஸ் எக்ஸோகார்டிஸ் அண்டு பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டியூபர் டிசீஸ் இன் பிளான்ஸ் ஸோ ரொம்ப இம்பார்ட்டன் ஆன ஒன்மார்க்கு விராய்ட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விராய்டுகள் சிட்ரஸ் அப்படின்னா எலுமிச்சை ஆரஞ்சு இதெல்லாம் சிட்ரஸ் வகையை சேர்ந்ததுன்னு சொல்லுவோம் புளிப்பு சுவை இருக்கிறது சிட்ரஸ் எக்ஸோ சிட்ரஸ் எக்ஸோ அண்டு பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டியூபர் அப்படின்னா உருளைக்கிழங்கின் வடிவ வில கிழங்கு நோய் டியூபர்னா கிழங்குன்னு சொல்லுவோம் என்னன்னு சொல்லுவோம் டியூபர்னா கிழங்கு ஸ்பிண்டில்னா கதிர் கதிர் வடிவ கிழங்கு நோய் போன்ற தாவர நோய்களை உண்டாக்குகிறது ஸோ டிசீசஸ்னா நோய்கள் ஸோ தாவரத்தில் நோய்களை வந்து உண்டாக்குது என்னென்ன தாவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்ரஸு எக்ஸோ கார்டிஸ் அண்டு பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டியூபர் ஸோ இந்த மாதிரி நோய்களை வந்து தாவரங்களில் உண்டு பண்ணக்கூடியதா எதுன்னு சொல்லுவோம்னா இந்த விராய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறேன் என்னென்னு சொல்கிறான் விராய்டுகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேவா ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட்டு விருசைட்ஸ் அடுத்து இருக்கிறது என்னன்னு சொல்றனா விருசைட்ஸ் அப்படின்னு சொல்றோம் ஸோ விருசைடுகள் அப்படின்னு சொல்லுவோம் வேர் டிஸ்கவர்டு பை ஜே டபிள்யூ ரேண்ட்லஸ் அண்டு கோ ஒர்க்கர்ஸ் இன் நைன்டீன் எயிட்டி ஒன் விருசைட்ஸ் வேர் டிஸ்கவர்டு பை ஜே டபிள்யூ ரேண்ட்லஸ் அண்டு கோ ஒர்க்கர்ஸ் இன் நைன்டீன் எயிட்டி ஒன் முக்கியமான ஒன் ஒன்மார்க்கு ஸோ விறுசைடுகளை ஜேடபிள்யூலஸ் மற்றும் அவரது கோஒர்கர்ஸ் அப்படின்னா அவரது சக ஆய்வாளர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு கண்டறிந்தார் எதை கண்டறிஞ்சிருக்கிறாரு விரிசைட்ஸை கண்டறிந்தார் சரிங்களா தே ஆர் ஸ்மால் சர்க்குலார் ஆர்என்ஏஸ் என் Small circular RNA which are are similar to virides but they are always linked with large molecules வைரல் ஆரண் ஸோ அதாவது என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜேடபிள்யூ ராண்ட்லஸும் அவரோட கோ ஒர்க்கர்ஸ் சக ஆய்வாளர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி 1 ஆண்டு விரிசைடுகளை கண்டுபிடிச்சாங்க அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மால் சர்க்குலார் ஆரண்ய அப்படின்னு சொல்றோம் ஸ்மால் சர்க்குலார் ஆரண்யக்களை பெற்று விராய்டுகளை ஒத்திருந்தாலும் வைரஸின் பெரிய ஆரண்ய மூலக்கூறுடன் எப்பொழுதும் தொடர்பினை வைரஸோட லார்ஜ் மாலிக்குள் அப்படின்னா பெரிய மூலக்கூறு தொடர்பினை அதான் லிங்கடு அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம் ஸோ சின்னதா அதோட சிறிய வட்ட வடிவ ஆரண்களை பெற்று விராய்டுகள் ஒத்தி இருந்தாலுமே வைரஸோட பெரிய ஆரண்ய மூலக்கூறோட தான் எப்பயுமே தொடர்பினை வந்து கொண்டுள்ளது அதுதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விரிசைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் என்னன்னு சொல்றோம் விரிசைட்ஸ் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா ஸோ இதுதான் என்னன்னு சொல்றோன்னா விரிசைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் அண்ட் தென் நெக்ஸ்ட் பிரியான்ஸ் நெக்ஸ்ட் இருக்கிறது என்னது பிரியான்ஸ் ஸோ இது எல்லாமே ஒரு டூ மார்க் கொஷின்னு ஓகேவா அண்ட் தென் பிரியான்ஸ் பிரியான்ஸ் அப்படின்னா பிரியான்கள் டிஸ்கவர்டு பை ஸ்டான்லி B. புருஷ்னர் இந்த நைன்டீன் எயிட்டி டூ அண்ட் ஆர் ப்ரோட்டீனியஸ் இன்ஃபெக்டியஸ் பார்ட்டிகல்ஸ் ஸோ அடுத்து இருக்கிறது பிரியான்ஸ் டிஸ்கவர்டு பை ஸ்டான்லி பி இன் புருனர் எயிட்டி டூ அண்ட் ஆர் இன்ஃபெக்டியஸ் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னா பிரியான்களை ஸ்டான்லி அப்படிங்கிறவரு ஸ்டான்லி பி புருச்னர் அப்படிங்கிறவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு கண்டுபிடிச்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஸ்டான்லி பி புருனர் அப்படிங்கிறவர் பிரியான்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கிறாரு டிஸ்கவர் பண்ணியிருக்காரு கண்டுபிடிச்சிருக்கிறாரு அண்ட் தென் தே ஆர் புரோட்டீனியஸ் இன்ஃபெக்டியஸ் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னா இவை தொற்றும் தன்மை உடைய புரதங்கள் ஆகும் புரோட்டீனியஸ் அப்படின்னா புரதம் பார்ட்டிகல்ஸ்னா துகள்கள் இன்ஃபெக்டியஸ்னா தொற்றும் தன்மை வாய்ந்த சரிங்களா தொற்றும் தன்மை உடைய புரத துகள்கள் தான் எதுன்னு சொல்லுவோம்னா இந்த பிரியான்ஸ் அப்படின்னு சொல்றோம் என்னன்னு சொல்கிறோம் பிரியான்ஸ் டூ மார்க்ல கேட்டால் எழுத தெரியணும் இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து எழுதணும் சரிங்களா ரொம்ப இம்பார்ட்டன்ஸான கீ பாயிண்ட்ஸ் ப்ரோட்டீனியஸ் இன்ஃபெக்டியஸ் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா அண்ட் தென் தே ஆர் த காசேட்டிவ் ஏஜென்ட்ஸ் For about dozen fatal degenerative disorders of the central நர்வஸ் சிஸ்டம் ஆஃப் ஹியூமன்ஸ் அண்டு அதர் animals ஸோ அடுத்து இருக்கிறது என்னன்னு சொல்றோம் பார்த்தீங்கன்னா இவைகள் காசட்டிவ் ஏஜென்ட்ஸ் காசட்டிவ் ஏஜென்ட்ஸ் அப்படின்னா நோய்களை ஏற்படுத்தக்கூடிய காரணி ஏஜென்ட்ஸ்னா ஃபேக்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் எதெல்லாம் நோய்களை ஏற்படுத்தக்கூடிய காரணி அப்படின்றதுன்னா என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனிதன்லையும் சரி சோ ஹியூமன்ஸா இருந்தாலும் சரி மனிதனா இருந்தும் மற்றும் பல விலங்கு அதான் அதிக சொல்றோம் பல விலங்குகள்ல மைய நரம்பு மண்டலத்தை அதான் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை ஷார்ட் ஃபார்மா சிஎன்எஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதான் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் மைய நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் பல்வேறு நோய்களுக்கு காரணமாக உள்ளது சரிங்களா சோ டிசார்டர் அப்படின்னா பல்வேறு நோய்களுக்கு இருக்கக்கூடியது தான் எதுன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரியான் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா சோ அப்ப என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதன் மற்றும் பல விலங்குகளின் மைய நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் பல்வேறு நோய்களுக்கு காரணமாக உள்ளது அப்படின்னு சொல்றோம் ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இது கொஞ்சம் ப்ரொனன்சேஷன்லாம் ஆரம்பத்திலே நல்லா பாருங்க ஸோ நோட் பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் நமக்கு ஈஸியாக புரியும் சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் குரூட்ஸ் பெல்ட் ஜேக்கப் டிசீஸ் குரூட்ஸ் பெல்ட் ஜாகப் டிசீஸ் குரூட்ஸ் பெல்ட் ஜேக்கப் டிசீஸ் அப்படின்னா குரூட்ஸ் பெல்ட் ஜேக்கப் டிசீஸ் அப்படிங்கிறது ஜாகப் நோய் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அதை ஷார்ட் ஃபார்மஸ் சிஜேடி இதெல்லாம் அப்ரிவேஷன் தெரிஞ்சுக்கணும் ஓகேவா அடுத்து போவைன் ஸ்பாஞ்சி ஃபார்ம் என் செஃபலோபதி போவைன் ஸ்பாஞ்சி ஃபார்ம் என் செஃபலோபதி போவைன் ஸ்பாஞ்சி ஃபார்ம் சோ செஃபலோபதி ஸோ அதுதான் பிஎஸ்இ எனது பிஎஸ்இ அப்படின்னு சொல்கிறோம் காமன்லி as எஸ் மேட்கௌ டிசீஸ் அண்டு கிராபி டிசீஸ் ஆஃப் ஷீப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இதைத்தான் ஆடுகளின் அதாவது ஆடுகளின் பொதுவாக என்னென்னு அழைக்கப்படுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூட்ஸ் பெல்ட் ஜேக்கப் நோயே மாடுகளின் பித்த நோய் என்று பொதுவாக அழைக்கப்படும் மாடுகளோட மேடு டிசீஸ் எதுன்னு சொல்லுவோம் அப்படின்னா குரூட்ஸ் பெல்ட் ஜேக்கப் டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் மாடுகளின் பித்த நோய் அதுதான் க்ரூட்ஸ் பெல்ட் ஜேக்கப் நோய் அப்படின்னு நம்ம சொல்றோம் அடுத்து போவைன் ஸ்பாஞ்சு ஃபார்ம் என் சஃபலோபதி அப்படிங்கிறது என்னென்னு சொல்லலாம்னா ஆடுகளின் ஸ்க்ராபி நோய் ஆகியவைகளாகும் ஆடுகளின் ஸ்க்ராபி நோய் அதுதான் ஸ்க்ராபி டிசீஸ்னா நோய் எதோட ஆடு அதான் ஷீப் அப்படின்னு நம்ம சொல்றோம் சரிங்களா ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் வைரஸஸ்

மோரிஸ் மோரிஸ்ரீ சாஃபர் சாஃபர்மேன் அண்டு மற்றும் மோரிஸ் ஆகியோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டுல கிரீன் ஆல்கேனா நீல பசும் பாசிகளை தாக்கக்கூடிய வைரஸ்களை இன்ஃபெக்டிங்னா தாக்கக்கூடிய வைரஸ்களை முதன் முதலாக கண்டறிந்து அவைகளை சைனோபேஜ்கள் என்று அழைத்தனர் சரிங்களா ब्लू ग्रीन ஆல்கேவே தாக்கக்கூடிய வைரஸை கண்டுபிடிச்சு அதை என்ன அழைச்சிருக்காங்க சைனோ பேஜ் சோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான one mark question சரிங்களா சோ சைனோ பேஜ் அப்படி நம்ம சொல்லலாம் ஓகே சோ அதுக்கு எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் LPP எக்ஸாம்பிள் LPPI அப்படினா அதோட full ஃபார்ம் என்னன்னு பாருங்க லிங்க் பிளக்டோனிமா அண்டு ஃபார்மடியா பிளக்டோனிமா மற்றும் ஃபார்மீடியம் லிங்கா பிளக்டோனிமா அண்டு ஃபார்மீடியம் சரிங்களா ஸோ அதை தான் எல்பிபிஐ எல் மீன்ஸ் லிங்பையா பீனா பிளக்டோனிமா பி மீன்ஸ் ஃபார் பார்மீடியம் பிஐனா என்னென்னு சொல்லுவோம் மீடியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா சிமிலர்லி ஹோலிங்ஸ் நைன்டீன் சிக்ஸ்டி டூ ரிப்போர்ட்டட் வைரஸ் இன் வைரஸஸ் இன்ஃபெக்டிங் கல்டிவேட்டட் மஷ்ரூம்ஸ் அண்டு காசிங் டைபேக் காசிங் டைபேக் டிசீஸ் டைபேக் டிசீஸ் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுனி அடி இறப்பு நோய் டைபேக் டிசீஸ்னா என்னன்னு சொல்லுவோம் நுனி அடி இறப்பு நோய் இறப்பு நோய் அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைபேக் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம் என்னது டைபேக் டிசீஸ் ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க இது போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல ஹோலிங்ஸ் என்பவர் தான் யாரு ஹோலிங்ஸ் என்பவர் கல்டிவேட்ட மஷ்ரூம்ஸ் அப்படின்னா வளர்ப்பு கல்டிவேட்டட்னா வளர்ப்பு மஷ்ரூம்னா காளான்னு சொல்லுவோம் வளர்ப்பு காளான்களின் நுனி அடி இறப்பு நோய் உண்டாக்கக்கூடிய வைரஸ்களை முதன் முதலில் கண்டுபிடிச்சார் எது வளர்ப்பு காளான்கள்ல வைரஸ்னால என்ன நோய் வருது அப்படின்றத ஃபர்ஸ்ட் அந்த வைரஸை தான் யாருன்னா ஹோலிங்ஸ் மஷ்ரூம்ல நோயை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் எது அப்படின்றத தான் யாரு ஹோலிங்ஸ் எப்போ நைன்டீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல ஹோலிங்ஸ் என்பவர் வளர்ப்பு காலான்களின் நுனி அடி இறப்பு நோய் உண்டாக்கக்கூடிய வைரஸ்களை முதன் முதலில் கண்டறிந்தார் சோ அந்த வைரஸ்னால வரக்கூடிய நோய்க்கு பேர் என்னது டைபாக் டிசீஸ் அப்படின்னு சொல்றோம் நுனி அடி இறப்பு நோய் அப்படின்னு சொல்றோம் ஓகேவா

பூஞ்சைகளை தாக்கக்கூடிய வைரஸ்களை மைக்கோ வைரஸ்கள் அல்லது மைக்கோபேஜ்கள் என்று அழைக்கப்படுகிறது இப்ப பூஞ்சைனா என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் பூஞ்சைனா என்ன அப்படின்னா இப்ப நம்ம சமையல் அறையிலேயே பார்க்குறோன்னா இப்ப தேங்காய் கட் பண்றோம் சமையலுக்கு அந்த தேங்காய் வந்து மாய்ச்சர் கண்டன்ட்டா இருக்கு இல்லைங்களா வாட்டர் இருக்கும் ஸோ அந்த வாட்டர்ல இருக்கிறத நம்ம உலர விடாம தேங்காயை கட் பண்ணிட்டு அப்படியே கவுத்து வச்சுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு அடுத்த நாள் எடுத்து பார்த்தோம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு பூஞ்சை வந்து குரோ ஆயிரும் தான் ஃபங்கஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதை தான் என்னென்னு சொல்லுவோம் ஃபங்கே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அது மாதிரி பிரெட்டு ஸோ எந்த இதெல்லாம் மாய்ச்சர் கண்டென்ட் ஈரப்பதமாக இருக்குதோ அதை வந்து நம்ம ஏர் போகாமல் கட்டி வச்சுட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதில் வந்து பூஞ்சை வந்து நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா grow ஆகிரும் பூஞ்சை அப்படிங்கிறது ஒரு மைக்ரோ தான் பூஞ்சை அப்படிங்கிறது என்ன தான் மைக்ரோ ஆர்கானிசம் தான் பூஞ்சையை பற்றி ஸ்டடி பண்ணணும்னா அதுக்கு பேர் மைக்காலஜின்னு சொல்லுவோம் ஸ்டடி ஆஃப் ஃபங்கை இஸ் நோன் அஸ் மைக்காலஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அது மாதிரி இந்த வைரஸ் அட்டாக்கிங் ஃபங்கையாக இருக்காள் மைக்கோவைரஸ் வை பூஞ்சைகளை தாக்கக்கூடிய வைரஸ்க்கு பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மைக்கோ வைரஸ் அப்படி இல்லனா மைக்கோ என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா ஓகே ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியான்கள் அப்படின்னு நம்ம படிக்கிறோம் ஓகேவா தென் நெக்ஸ்ட் ஒன் டாபிக் இஸ் வைரல் டிசீசஸ் நெக்ஸ்ட் ஒன் என்னது வைரல் டிசீசஸ் வைரல் டிசீசஸ் அப்படிங்கிறது வைரஸ்களால் ஏற்படக்கூடிய நோய்கள் அப்படின்றது தான் அடுத்த டாபிக் நம்ம பார்க்க போகிறோம் வைரஸஸ் ஆர் நோன் டு காஸ் டிசீஸ் இன் பிளான்ஸ் அனிமல்ஸ் அண்டு ஹியூமன் பீயிங்ஸ் ஸோ வைரஸ்னால தாவரங்களிலும் பிளான்ஸ்னா தாவரங்களிலும் அனிமல்ஸ்னா விலங்குகளிலும் ஹியூமன் பீங்ஸ் அப்படின்னா மனிதர்களுக்கும் நோய்களை ஏற்படுத்துகிறது சரிங்களா ஸோ இதை பத்தி தான் நமக்கு கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க ஓகே ஸோ அதை பத்தி நம்ம பார்க்கலாம் சி த டைகிராம் சோ இதுதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பிளான்ஸ்ல வரக்கூடிய வைரல் டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த இலையில தேமல் தேமலா அங்கங்க வெளிறிய கலர் இருக்கு பாருங்க ஸோ டாட் டாட் லைக் ஸ்ட்ரக்சரா அந்த இலையில இருக்கும் ஸோ அதனால இதுதான் வைரஸ்னால வரக்கூடிய நோய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இதுதான் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளியில தேமல் நோயின்னு சொல்லுவோம் தக்காளி செடி இருக்குதுன்னா அந்த செடியில வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி டாட் டாட் லைக் தேமல்னா சின்ன ஸ்மால் ஸ்மால் பேச்சஸா இருக்கும் ரவுண்ட் ரவுண்ட் லைக் ஸ்ட்ரக்சரா ஸோ அதுதான் வைரஸ் நோய் ஸோ அடுத்து இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ்னா நம்ம ஹியூமன் பீயிங் எடுத்துக்கலாம் ஸோ ஹியூமன் பீயிங்கில் வரக்கூடிய நோய் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது அப்படின்னா இந்த டைக்ராம் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதில் இந்த மாதிரி டாட் டாட் அங்கங்க பேட்ச் பேச்சா ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் லெக் ஸ்ட்ரக்சர் பேட்ச் பேட்ச்சாக வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வைரஸ்னால ஹியூமன் பீயிங்க்கு வரக்கூடிய நோய் ஸோ இதை எதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா இந்த அம்மை நோயெல்லாம் வருது இல்லையா அதெல்லாம் வைரஸ்னால வரக்கூடிய நோய் தான் அம்மை நோய் சின்னம்ம பெரியம்ம மாதிரி வரும் எல்லாமே இந்த மாதிரி பேட்ச் பேட்சா அங்கங்க ரவுண்ட் ரவுண்டா இந்த மாதிரி கொப்பளம் தான் வரும் ஸோ அததான் பிளிஸ்டர் லைக்கு பஸ்டியூலஸ் பிளிஸ்டர் லைக்கு பஸ்டியூலஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்னா பரு போன்ற கொப்புளங்கள் அப்படின்னு சொல்லுவோம் என்னன்னு சொல்றோம் பரு போன்ற கொப்புளங்கள் வர்றதுதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வைரல் டிசீஸ் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா சிக்கன் பேக்ஸ் சிக்கன் பேக்ஸ் அப்படின்னா சின்னம்மையோட அறிகுறி இந்த மாதிரி சின்னம்மா வந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் வரும் சோ இதுதான் வைரல் டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகே தென் நெக்ஸ்ட் சீத டேபிளர் காலம் டேபிளர் காலம் பாருங்க வைரல் டிசீஸ்க்கு டேபிளர் காலம் கொடுத்திருக்காங்க ஸோ இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது பிளான் டிசீஸ் ஸோ அண்ட் தென் அனிமல் டிசீஸ் ஹியூமன் டிசீஸ் ஸோ மூணு பேத்துக்குமே வைரஸ்னால டிசீஸ் வரும் நம்ம நோய்களை ஏற்படுத்தக்கூடியது ஸோ அதுல ஃபர்ஸ்ட் பிளான்ஸ் பார்க்கலாம் அடுத்து அனிமல் பார்க்கலாம் ஸோ அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வைரஸ் பார்க்கலாம் சரிங்களா சோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது பாருங்க பிளான் டிசீஸ் வைரஸ்னால ஏற்படக்கூடிய தாவர நோய்கள் என்னென்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டொபாகோ மொசைக்கோ டொபாக்கோ மொசைக் அப்படின்னா புகையிலை தேமல் வைரஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ நம்ம வந்து என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இலை இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நான் இப்போ தான் அங்கேயே சொன்னோம் ஸோ இப்படி ஒரு இலை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் அங்கங்கே சுமால் சுமால் பேச்சஸாக வரது ஸோ அதுதான் என்னன்னு சொல்லுவோம்னா டொபாக்கோ மொசைக் அப்படின்னா புகையிலை தேமல் நோய் அதே மாதிரி தான் காலிஃப்ளவர் மொசைக் அப்படின்னா காலிஃப்ளவரில் தேமல் நோய் சுகர் கேன் மொசைக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு கரும்பு இருக்குது அப்படின்னா அந்த கரும்பில் நோடு இன்டர் நோடல் ரீஜன் இருக்கும் ஸோ அந்த லீஃப்ல வந்து அப்படிதான் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமால் பேச்சஸ் அங்கங்கே ரவுண்ட் லைக் ஸ்ட்ரக்சரா இருக்கும் ஸோ இதெல்லாம் வைரஸ்னால் வரக்கூடிய நோய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது சுகர் கேன் மொசைக் கரும்பு தேமல் நோய் பொட்டேட்டோ லீஃப் ரோல் ஸோ பொட்டேட்டோ லீஃப் ரோல் அப்படின்னா உருளைக்கிழங்கின் இலை சுருள் நோய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்படி லீஃப் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுருண்டுக்கிட்டு வந்துடும் ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவோம்னா விரிஞ்ச மாதிரி இல்லாம இந்த மாதிரி சுருளாட்டம் வந்துடும் ஸோ இதை இலை சுருள் நோய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதான் லீஃபு பொட்டேட்டோ லீஃப் ரோல் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேவா ஸோ அந்த நெக்ஸ்ட்டு டாப் டாப்அப் பனானா அப்படின்னு நம்ம சொல்றோம் என்னென்னு சொல்றோம் பஞ்ச் டாப் அப் பனானா அப்படின்னு நம்ம சொல்றோம் பஞ்சு டாப் ஆஃப் பனானா அப்படிங்கிறது வாழையின் கொத்து நோய் வாழை இருக்கு அப்படின்னா அதோட உச்சில நுனியில வந்து என்ன ஆயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நோய் தாக்கிரும் அதான் பஞ்சு டாப் ஆஃப் பனானா வாழையின் உச்சி கொத்து நோய் லீஃப் கோலாப் பப்பாயா அப்படிங்கிறது என்னது அப்படின்னா பப்பாயோட பப்பாயாவோட லீஃப் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுருண்டுகிட்டே வந்துரும் சோ அதுதான் பப்பாளியின் இலை சுருள் நோயே அடுத்து வெயின் கிளியரிங் ஆஃப் லேடிஸ் ஃபிங்கர் அப்படின்னா வெண்டையின் நரம்பு வெளிர்தல் நோய் சோ வெண்டைக்காய் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ இந்த வெண்டைக்காய் இதுதான் நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வெண்டைக்காய் ஸோ இந்த வெண்டைக்காயில எதை நரம்புன்னு சொல்லுவோம்னா இந்த சென்டர்ல தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா நரம்பு அப்படின்னு சொல்றோம் இதத்தான் வெயின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் என்னன்னு சொல்றோம் வெயின் சோ இதோட கலர் வந்து பச்சை கலரா இருக்கிறது வந்து என்ன ஆகிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளியிக்கிட்டே வந்துடும் சோ அதுதான் வெயின் கிளியரிங் ஆஃப் லேடிஸ் ஃபிங்கர் அப்படின்னு நம்ம சொல்றோம் அடுத்து இருக்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைஸ் துங்குரோ டிசீஸ் சோ ரைஸ் துங்குரோ டிசீஸ் அப்படிங்கிறது நெல்லின் துங்குரோ நோய் அதே மாதிரி நெல்லு செடியில வரக்கூடியது குக்கும்பர் மொசைக்கு வைரஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்னா வெள்ளரி குக்கும்பர்னா வெள்ளரியோட தேமல் நோய் அடுத்து டொமேட்டோ மசைக் வைரஸ் அப்படின்னா தக்காளியில் தேமல் நோய் ஸோ இதெல்லாம் பிளாண்டுக்கு வரக்கூடிய வைரல் டிசீசஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதெல்லாம் என்னது பிளான்ட்ஸ்க்கு வரக்கூடிய வைரல் டிசீசஸ் ஸோ இது ஒரு டூ மார்க்கில் கேட்கலாம் ஒன் மார்க்கில் கேட்கலாம் ஸோ அதனால் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று ஓகேவா ஸோ அந்த நெக்ஸ்ட்டு அனிமல் டிசீஸ் அடுத்து இருக்கிறது என்னது அனிமல் டிசீஸு ஸோ அனிமல் டிசீஸ்க்கு எக்ஸாம்பிள் ஒரு மூணு டிசீஸ் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு ஃபூட் அண்டு மவுத் டிசீஸ் ஆஃப் கேட்டில் ஃபூட் அண்டு மவுத் டிசீஸ் ஆஃப் கேட்டில் அப்படின்னா கால்நடைகளின் கோமாரி நோய் கால்நடைகளோட கோமாரி நோய்க்கு பேர் தான் ஃபூட் அண்டு மவுத் டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்து ரேபீஸ் ஆஃப் டாக் அப்படின்னா வெறிநாய்க்கடின்னு சொல்லுவோம் ஸோ டாக்னால வரக்கூடிய நோய் தான் ரேபீஸ் அப்படின்னா வெறிநாய்க்கடி அண்ட் தென் ஆஃப் ஹார்ஸ் என் சிலபஸ பிரிச்சுக்கோங்க என் மைலிட்டிஸ் அப்படின்னா குதிரைகளின் மூளை தண்டுவட அலர்ஜி நோய் அப்படின்னு சொல்றோம் என்னன்னு சொல்றோம் குதிரைகளின் மூளை தண்டுவட அலர்ஜி நோய் அதுதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அனிமல் டிசீஸ்க்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ அண்ட் நெக்ஸ்ட்டு ஹியூமன் டிசீஸ் பார்க்கலாம் ஹியூமன் டிசீஸ்க்கு என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஒரு பன்னெண்டு டிசீஸ் கொடுத்துருக்குறாங்க ஸோ அது எல்லாமே வைரஸ்னால் வரக்கூடிய டிசீஸ் தான் அதில் ஃபஸ்ட்டு காமன் கோல்டு ஃபஸ்ட்டு இருக்கிறது என்னென்னு சொல்கிறோம் காமன் கோல்டு காமன் கோல்டு அப்படின்னா என்னன்னு சொல்லுவோன்னா சளி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் என்னென்னு சொல்கிறோம் சளி அடுத்து இருக்கிறது ஹெப்படைட்டிஸ் ஹெப்படைட்டிஸ் அப்படின்னா ஹெப்படைட்டிஸ் பி அடுத்து கேன்சர்னால் புற்றுநோய் அடுத்து சார்ஸ்னால் சிவியர் அக்யூட் ரெஸ் ரெஸ்பிரேட்டரி சின்ட்ரோம் அப்படின்னு சொல்றோம் நம்ம ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன் பாடு படிக்கும் போது என்னென்ன வைரஸ்னால நோய் வரும்னா சார்ஸு எய்ட்ஸு ஜிகா வைரஸு எபோலோ வைரஸ் அப்படின்லாம் சொன்னோம் இப்போ சார்ஸ்னா சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் அப்படின்னா ரெஸ்பிரேட்ரினாவே சுவாசப்பாதையில நிறைய இடையூறுகள் வரும் அதுதான் சார்ஸ் டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடுத்து எய்ட்ஸ் அப்படிங்கிறது தான் அக்யூடி இம்யூனோ டெஃபிஷியன்சி சின்ட்ரோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பெறப்பட்ட நோய் எதிர்ப்பு சக்தி குறை நோய் அப்படின்னு சொல்லுவோம் பெறப்பட்ட எதிர்ப்பு சக்தி குறை நோய் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து ரேபீஸ் அப்படின்னா வெறிநாய்கடி சோ இதெல்லாம் தமிழ்ல எழுதி வச்சுக்கணும் அப்பதான் நமக்கு படிக்கும் போது ஈஸியா புரியும் சரிங்களா ரேபிஸ் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம் அடுத்த நாள் நாய் கடிச்சிருச்சுன்னா வரக்கூடிய டிசீஸ் தான் ரேபீஸ் அடுத்து மம்ஸ் அப்படின்னா பொண்ணுக்கு வீங்கி அப்படின்னு சொல்லுவோம் என்னன்னு சொல்றோம் பொண்ணுக்கு வீங்கி சோ இது என்னங்க பொண்ணுக்கு வீங்கி அப்படின்னா இப்போது நமக்கு அம்மா போட்டுருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாக்டாக சொல்லணும்னா இந்த மண்ணாங்கட்டி மாரியை அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அந்த மண்ணாங்கட்டி மாரியை போட்டுருச்சு அப்படின்னா இந்த காது ஓரத்தில் பார்த்தோன்னா நல்லா வீங்கிக்கும் ரொம்ப வந்து என்ன ஆயிக்கும் வீங்கிக்கும் ஸோ அது மாதிரி அம்மா போட்டாவே உடம்பு வந்து வீங்கிக்கும் முகலாம் வீங்கிக்கும்பாங்க ஸோ அந்த மண்ணாங்கட்டி மாரியை வந்துடுச்சுன்னா இந்த கிட்ட வந்து ரெண்டு காதுகிட்டே என்ன ஆகிக்கும் அப்படின்னா நல்லா வீங்கிக்கும் ஸோ அதுதான் பொண்ணுக்கு வீங்கி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வைரஸ்னால் வரக்கூடிய டிசீஸ் தான் அடுத்து போலியோ ஸோ அடுத்து இருக்கிறது என்னது போலியோ அப்படின்னா இளம்பிள்ளை வாதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் போலியோனா என்னது இளம்பிள்ளை வாதம் இளம்பிள்ளை வாதம் அப்படின்னா என்னன்னா சின்ன வயசுலேயே இந்த கால் மடக்கிக்கிறது ஒரு கால் இழுத்த மாதிரி கை இழுத்த மாதிரி அந்த மாதிரி இருக்கிறது தான் வாதம் நோய் அப்படின்னு சொல்லுவோம் அதான் போலியோ அடுத்து சிக்கன் குன்யா அடுத்து இருக்கிறது சிக்கன் குன்யா சிக்கன் குன்யா அப்படிங்கிறது நம்ம எதனால் வரும்னு சொன்னோம்னா ஜிகா வைரஸ்னால் வரக்கூடிய நோய் தான் சிக்கன் குன்யா மலேரியா இதெல்லாம் நம்ம சொன்னால் அடுத்து இருக்கிறது ஸ்மால் ஸ்மால் பாக்ஸ் அப்படிங்கிறது பெரிய அப்படின்னு சொல்லுவோம் சிக்கன் பாக்ஸ் அப்படிங்கிறது சிற்றம்மைன்னு சொல்றோம் அடுத்து மீசல்ஸ் அப்படின்னா தட்டம்மை அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா ஸ்மால் பாக்ஸ்னா பெரியம்மை சிக்கன் பாக்ஸ்னா சின்னம்மை மீசல்ஸ் அப்படின்னா தட்டம்மை அப்படின்னு சொல்றோம் சரிங்களா சோ இதுதான் வைரஸ்னால ஹியூமன் பீங்க்கு வரக்கூடிய டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் சோ இத நம்ம பிளான்ஸில் என்னென்ன டிசீஸ் இருக்குதுன்னு பார்த்தோம் அனிமல்ஸில் என்னென்ன வைரல் டிசீஸ் இருக்குது ஹியூமனில் என்னென்ன வைரல் டிசீஸ் இருக்குதுன்னு ஸோ இது ஒன் மார்க்கு டூ மார்க்கு த்ரீ மார்க்கில் எக்ஸாம்பிள் கிவ் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹியூமன் டிசீஸ்ன்னு கேட்டால் நமக்கு எழுதத் தெரியணும் சரிங்களா ஸோ இதெல்லாம் வைரல் டிசீஸ் வைரஸ் நோய்கள் அப்படின்னு சொல்கிறோம் இதெல்லாம் என்னதே வைரஸ் நோய்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதெல்லாம் பற்றி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைசோஜெனிக் சைக்கிள்னா என்ன அப்படின்றத பற்றி பார்த்தோம் அடுத்து இருக்கிறது அதில் இருக்கக்கூடிய விரியான்னா என்ன அப்படின்றத பற்றி பார்த்தோம் அண்ட் தென் விரியாய்ட்னா என்ன விறுசாய்ட்ஸ்னா என்ன அப்படின்றத பற்றி பார்த்தோம் அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பிரியான்னா என்ன அண்ட் தென் நெக்ஸ்ட் வைரல் டிசீசஸ்னா என்ன அப்படின்றத பற்றி பார்த்தோம் ஸோ அந்த வைரல் டிசீஸ்ல பிளான்ஸுக்கு என்ன வைரல் டிசீ பிளான்ஸ்க்கு என்ன வைரல் டிசீஸ் வருது அந்த அனிமல்ஸ்க்கு என்ன வைரல் டிசீஸு ஹியூமன் பீய்க்கு என்ன வைரல் டிசீஸ் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஓகே தேங்க் யூ